வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம். அதாவது தாத்தா சொத்தில் பேரக்குழந்தைகளுக்கு பாகம் இருக்கா? இந்து வாரிசுரிமை சட்டம் அட்டவணை ஒன்றில் கூறப்பட்டிருக்கிற பேரக்குழந்தைகளை தவிர இதர குழந்தைகளை வந்து பேரக்குழந்தைகளாக கருத முடியுமா அப்படிங்கிறது குறித்தும், இந்து வாரிசுரிமை சட்டம் பிரிவு 8 ஒருவருக்கு தனித்த முறையில் பாத்தியப்பட்ட சொத்தை கூட்டு குடும்ப சொத்து அப்படின்னு சொல்லி பாகம் கேட்க முடியுமா அப்படிங்கிறது குறித்தும் நாம் பார்க்க போகிறோம். இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த 2019 வழங்கியிருக்கிறாங்க. நீதியரசர் என் சதீஷ்குமார் அவர்கள் தான் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். இந்த தீர்ப்பை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முதல்ல இந்து வாரிசுரிமை சட்டத்தின் பிரிவு 8 பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்து வாரிசுரிமை சட்டம் பிரிவு 8 என்ன சொல்லுது அப்படின்னா, எந்தவித ஆவணமும் எழுதி வைக்காமல் இறந்து போன ஆணுக்கு யாரெல்லாம் வாரிசுகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதே இதை பெண்களுக்கு நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செக்ஷன் 15 போயிடணும். செக்ஷன் 15 பெண்களுக்கு பாத்தியப்பட்ட சொத்தை பொறுத்து அவங்க எந்த டாக்குமெண்ட்டும் எழுதி வைக்காமல் போயிட்டாங்கன்னா அந்த சொத்துக்களுக்கு யாரெல்லாம் வாரிசாக வருவாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பெண்ணினுடைய தனிப்பட்ட சொத்தாக இருக்கும் பட்சத்தில் கணவன் மனைவிக்கு வரும். கணவர் வழியில் வந்த சொத்தாக இருந்தால் எப்படி போகும்? அதே தனது பெற்றோர்கிட்டருந்து வந்த சொத்தாக இருந்தால் எப்படி போகும்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பூர்வீக சொத்து அப்படிங்கிற பாகுபாடெல்லாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் கிடையாது, ஆண்களுக்கு மட்டும்தான் பூர்வீக சொத்து அப்படிங்கிற பாகுபாடு இருக்குது. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற சொத்தும் இந்து வாரிசுரிமை சட்டம் பிரிவு 8 தொடர்புடையது தான். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ராஜு நாயக்கர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் வந்து 3/6/1959 ஒரு சொத்தை கிரயம் வாங்குகிறார். கிரயம் வாங்கி அவர் அனுஷ்டு வந்த சூழ்நிலையில் அவர் இறந்து போயிடுறாரு. அவருக்கு ஒரே பையன்தான் இருக்கிறான். அந்த பையன் பேர் வந்து ஜெகநாதன். அந்த ஜெகநாதன் வந்து 30/11/1991 இறந்து போயிடுறாரு. அவருக்கு இந்திராணி அப்படின்னு ஒரு மனைவி இருக்கிறாங்க. அதுபோக ஆர்ஜே பூபதி, ஹரிகிருஷ்ணன் அப்படிங்கிற ரெண்டு பையனும், கனகவள்ளி, லட்சுமி காந்தா, திரிபுர சுந்தரி அப்படின்னு 3 பிள்ளைகளும் இருக்கிறாங்க. அதாவது மனைவி, 2 ஆண், 3 பெண்கள் அவங்களோட வாரிசாக வச்சுட்டு அவர் இறந்து போயிடுறாரு. அதன் பிறகு அந்த ஜெகநாதனின் ஒரு பையனான ஹரிகிருஷ்ணன் வந்து இறந்து போயிடுறாரு. அவருக்கு மனைவியும் குழந்தைகளும் இருக்கிறாங்க. அவங்க பேர் செல்வி, மோகனா, தர்மராஜ். இவங்க 3 பேரும் வாதிகளாக இருந்து ஒரு பார்ட்டிஷியன் சூட்டை ஃபைல் பண்ணுறாங்க. அந்த பிளைண்ட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தாவா சொத்து ராஜு நாயக்கர் கிரயம் வாங்கிய சொத்து. ராஜு நாயக்கர் அவருடைய மகனான ஜெகநாதனை மட்டும் வாரிசாக வைத்துவிட்டு இறந்து விட்டார். ஜெகநாதன் 30/11/1991 அவரது மனைவியான இந்திராணியையும், மகன்களான ஆர்ஜே பூபதி, ஹரிகிருஷ்ணன் மற்றும் மகள்களான கனகவள்ளி, லட்சுமி காந்தா, திரிபுர சுந்தரி ஆகியோரையும் வாரிசலாக வைத்துட்டு இறந்து போயிட்டார். அதன் பிறகு அவர் வாரிசுகளில் ஒருவரான ஹரிகிருஷ்ணன் இறந்து போயிட்டார். ஹரிகிருஷ்ணனின் சட்டப்பூர்வ வாரிசுகள் தான் நான். இந்த சொத்து வந்து இந்து கூட்டு குடும்ப சொத்து. இந்து கூட்டு குடும்ப சொத்துங்கிறதுனால பெண்களுக்கு பாகம் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் இறந்து போன ஜெகநாதனுக்கு 1/3 பாகம் உண்டு. ஆர்ஜே பூபதிக்கு 1/3 பாகம் உண்டு. ஹரிகிருஷ்ணனுக்கு 1/3 பாகம் உண்டு. இங்கே ஏற்கனவே ஜெகநாதன் இறந்து போயிட்டதுனால அவருடைய 1/3 பாகம் எங்களுக்கு வந்து சேரணும். அதே நேரத்தில் எங்கள் தந்தைக்கு பாத்தியப்பட்ட
மூணில் ஒரு பாகமும் வந்து சேரணும். ஆக மொத்தத்தில் எங்களுக்கு 17-ல் 7 பாகம் வந்து கிடைக்கணும், அதை பிரித்து கொடுங்கன்னு சொல்லி வழக்கை தாக்கல் செய்கிறாங்க. யார் மேலெலாம் தாக்கல் செய்கிறாங்கன்னா, இந்த ஜெகநாதனனுடைய பெண் பிள்ளைகள் 3 பேரும் 1 முதல் 3 பிரதிவாதிகள். யார்? கனகவல்லி, லட்சுமிகாந்தா, திரிபுர சுந்தரி. 4, 5, 6 பிரதிவாதிகள் யாருன்னா, கோவிந்தசாமி, பார்த்தசாரதி, சிவகுமார். இவங்க யார் அப்படின்னா, இந்த 1 முதல் 3 பிரதிவாதிகள் இருந்து சொத்தை கிரையம் வாங்கியிருக்கிறவங்க. இந்த வழக்கில் ஆஜரான 4, 5, 6 பிரதிவாதிகள் வந்து ஒரு எதிர்வழக்குறை போடுறாங்க. அந்த எதிர்வழக்குறையில் என்ன சொல்கிறாங்கன்னா, சொத்து ராஜிநாயக்கருக்கு தனித்து பாத்தியப்பட்டது. அவர் வந்து 3, 6, 1959 கிரையம் வாங்கியிருக்கிறாரு. அதனால் அந்த சொத்தை ராஜிநாயக்கரின் தனிப்பட்ட சொத்தாக தான் கருதணுமே தவிர, இந்து கூட்டு குடும்ப சொத்து அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. ராஜிநாயக்கர் தனது வாரிசாக ஜெகநாதனை வாரிசாக வச்சுட்டு அவர் இறந்து போயிட்டார். அப்போது அந்த சொத்தை ஜெகநாதனின் தனிப்பட்ட சொத்தாக கருதணும். ஜெகநாதனுக்கு மொத்தத்தில் 6 பேர் வாரிசு. யார்? இந்திராணி, ஆர்ஜே பூபதி, ஹரிஹரன், கனகவல்லி, லட்சுமிகாந்தா, திரிபுர சுந்தரி. இவங்க எல்லாத்துக்குமே ஜெகநாதன் இறந்த பிறகு இந்த சொத்தில் தலா 6-ல் 1 பாகம் இருக்குது. ஆனால் இந்த வாதிகள் வந்து ராஜிநாயக்கருக்கு பாத்தியப்பட்ட தனிப்பட்ட சொத்தை இந்து கூட்டு குடும்ப சொத்துன்னு ஒரு கதையை கட்டி வழக்க போட்டுக்கிறது தப்பு. நாங்கள் 1 முதல் 3 பிரதிவாதிகள்கிட்ட அவங்களுக்குரிய ஷேரை பொறுத்து நாங்கள் கிரையம் வாங்கிட்டோம். அதுபோக அவரது ஜெகநாதனின் மனைவியான இந்திராணியும் கிரையம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நாங்கள் வந்து போனஃபைடு பர்ச்சேசர் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர் வழக்குறை தாக்கல் செய்கிறாங்க. இந்த வழக்கை விசாரித்த விசாரணை நீதிமன்றம் வந்து இந்த வாதிகளினுடைய வழக்கை விசாரித்து, சொத்து இந்து கூட்டு குடும்ப சொத்து கிடையாது, ராஜுநாயக்கரனுடைய தனிப்பட்ட சொத்து, அவர் இறந்த பிறகு அவரது ஒரே மகனுக்கு சொத்து வந்து சேருது, ஜெகநாதன் இறந்த பிறகு அவரது சட்டப்பூர்வ வாரிசுகளுக்கு எல்லாருக்கும் சரிசமமாக பங்கு இருக்குது, அதில் மற்ற வாரிசுகள்கிட்டருந்து இந்த 4 முதல் 6 பிரதிவாதிகள் கிரையம் வாங்கிட்டாங்க. ஸோ அந்த கிரையம் வந்து செல்லும். இந்த வழக்கை தாக்கல் செஞ்சிற வாதிகளுக்கு வந்து ஜெகநாதனின் இறந்து போன மகனான ஹரிகிருஷ்ணனின் பிள்ளைகள், ஹரிகிருஷ்ணனுக்கு என்ன பாகம் உண்டோ அது மட்டும்தான் இவங்களுக்கு கிடைக்கும், அதுக்கு கூடுதலாக கிடைக்காது அப்படின்னு சொல்லி 18-ல் 1 பாகம் வழங்கி வந்து முதல்நிலை தீர்ப்பானை பிறப்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக வாதிகள் கேட்டது வந்து 18-ல் 7 பாகம். நான் நீதிமன்றம் வந்து 18-ல் 1 பாகம் தான் உண்டு அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்லிடுறாங்க. அந்த தீர்ப்பை ஆட்சேபித்து இந்த செல்வி வகையறாக்கள் வந்து ஃபர்ஸ்ட் அப்பில் போகிறாங்க. ஃபர்ஸ்ட் அப்பில் தள்ளுபடி செய்யப்படுகிறது. அதனை எதிர்த்து செல்வி வகையறாக்கள் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2வது மேல்முறையீடு பண்ணுறாங்க. இந்த வழக்கில் மேல்முறையீட்டாளரான செல்வி தரப்புள்ள ஆஜரான வழக்கறிஞர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கீழமின் நீதிமன்றங்கள் ரெண்டுமே பாகத்தை பிரித்து உத்தரவிட்டதில் வந்து தவறு செஞ்சுருக்காங்க. இந்த வாதிக்கு 18-ல் 7 பாகம் இருக்குது. ராஜுநாயக்கர் கிரையம் வாங்கியிருந்தாலும் கூட அது இந்து கூட்டு குடும்ப சொத்து, அதன் அடிப்படையில் ராஜிநாயக்கருடைய மகனான ஜெகநாதனுக்கு 1/3 பாகம் தான் இருக்குது. இது ஜெகநாதனுடைய தனிப்பட்ட சொத்து அப்படின்னு கீழமை நீதிமன்றங்கள் ரெண்டும் முடிவு செய்தது தவறு. அதனாலங்க அந்த வாதிகள் கேட்டபடி 18-ல் 7 பாகம் வந்து கிடைக்கணும், அதனால் அந்த அப்பீல் அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் வாதாடுறார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி வந்து இந்து வாரிசுரிமை சட்டம் பிரிவு 8 வந்து கையில் எடுத்துக்கிறார். எடுத்துக்கிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்து வாரிசுரிமை சட்டம் நடைமுறைக்கு வந்ததற்கு பின்னர் இந்து ஆண் ஒருவர் தனது சொத்துக்களை பொறுத்து எந்த ஒரு ஆவணமும் பிறப்பித்து வைக்காமல் இறந்துவிட்டால் அந்த சொத்தை எப்படி பாகம் பிரிக்கணும், இறந்து போன அந்த இந்து நபருக்கு யாரெல்லாம் வாரிசுகளாக வருவார்கள் அப்படின்னு சொல்லி பிரிவு 8-ல் தெளிவான விளக்கம் அளிச்சிருக்கிறாங்க.
அதன்படி முதல் அட்டவணையில் கண்ட முதல் வகுப்பு வாரிசுகள் மட்டுமே தான் வாரிசுகளாக வருவாங்க. இந்த வழக்கை பொறுத்தவரைக்கு ராஜுநாயக்கர் சொத்தை கிரயமாக வாங்கியிருக்கிறாரு. ஸோ அதை தனிப்பட்டாக சொத்தாக தான் கருதணும். ஆனால் வாதிகள் வந்து இந்து கூட்டு குடும்ப சொத்துன்னு சொல்லி வழக்கு தாக்கல் செய்திருப்பதே இந்து வாரிசுரிமை சட்டம் பிரிவு 8 முரணானது. ஏன்னா ராஜுநாயக்கர் வந்து கிரயம்தான் வாங்கியிருக்கிறாரு. கிரய வாங்கினதுக்கப்புறம் அவர் அவரது ஒரே மகனான ஜெகநாதனை வாரிசாக வச்சுட்டு இறந்து போயிட்டார். அப்போ அந்த சொத்து டைரெக்டாக ராஜுநாயக்கிட்டேருந்து ஜெகநாதனுக்கு வருது. அதனால் ஜெகநாதனுடைய தனிப்பட்ட சொத்தாக தான் கருதணும். ஜெகநாதன் எந்த டாக்குமெண்ட்டும் எழுதி வைக்காமல் அவருடைய மனைவியையும் 5 குழந்தைகளையும் விட்டு இறந்து விட்டார். அதனால் இவங்க 6 பேருக்குமே சரிசமமாக பாகம் கிடைக்கணும். இந்த வாதிகள் வந்து ஜெகநாதனின் பேர குழந்தைகள், அதாவது இறந்து போன ஹரிகிருஷ்ணனின் விதவை மனைவி மற்றும் குழந்தைகள். இந்து வாரிசுரிமை சட்டம் பிரிவு 8 முதல் அட்டவணையில் கண்டபடி அந்த முதல் அட்டவணையில் யாரெல்லாம் பேர குழந்தைகள்னு சொல்லியிருக்காங்களோ அவங்கள தான் பேர குழந்தைகளாக கருதணுமே தவிர இதர குழந்தைகளை பேர குழந்தைகளாக கருத முடியாது. இந்த வழக்கை வாதிகள் தாக்கல் செய்திருக்கும் விதமே தவறானது. இந்து வாரிசுரிமை சட்டம் பிரிவு 8 முரணானது. இதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் கீழமை நீதிமன்றங்கள் ரெண்டுமே மிக சரியாக தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. ஹரி இறந்து போன ஜெகநாதனின் மகனான ஹரிகிருஷ்ணனுக்கு என்ன பாகம் உண்டோ அது மட்டும்தான் வாதிகளுக்கு கிடைக்குமே தவிர இந்து கூட்டு குடும்ப சொத்து, அதனால் இறந்து போன ஜெகநாதனுக்குரிய பங்குலையும் எங்களுக்கு பாகம் வேணும்னு சொல்லி கேட்டு வழக்கு தாக்கல் செய்திருப்பது தவறு. அதனால் இந்த 2வது மேல்முறையீட்டில் பரிசீலிக்க வேண்டிய விஷயங்கள் ஏதும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த வாதிகளினுடைய வழக்கம் வந்து நீதிபதி வந்து தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கார். இப்போ இந்த வழக்கு தீர்ப்பிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணும்? இந்து வாரிசுரிமை சட்டம் நடைமுறைக்கு வந்ததுக்கு பின்னர் ஒருவருடைய தனிப்பட்ட சொத்தை பொறுத்து அந்த நபர் எந்த ஆவணமும் எழுதி வைக்காமல் இறந்து போனால் இந்து வாரிசுரிமை சட்டம் பிரிவில் 8 கண்டபடி முதல் வகுப்பு வாரிசுகள் உயிரோடு இருந்தால் அவங்க மட்டும்தான் பாகம் பெறுவார்கள். அவங்கள தவிர்த்து வேற யாருக்குமே பாகம் கிடையாது. உயிரோடு இருக்கிற பேர குழந்தைகள்லாம் பாகம் பெற முடியாது. இறந்து போன நபருக்கு மனைவி குழந்தைகள் இருந்தால் அவங்க தான் பாகம் பெறுவாங்களே தவிர பேர குழந்தைகளுக்கு வந்து பாகம் பெற மாட்டாங்க அப்படிங்கிறத தான் இந்த தீர்ப்பின் மூலமாக தெரிஞ்சுக்கிடணும். நன்றி.